இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு நாமகரணத்தை எனக்கு சூட்டினது வந்து மகரிஷி தான். நான் வந்து இப்போ எழுத்துல பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. பணம் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதுறது அப்படிங்கறதெல்லாம் என்கிட்ட இல்லை. சிற்றிதழ் பேரிதழ் அப்படின்னு கிடையாது. ரெண்டு எழுத்து என்கிட்ட கிடையாது. குறிப்பா சொல்றது என்னோட கருத்து என்னன்னா, வலிதான் வலிமை. யாராவது நம்மளை அலட்சியப்படுத்தும் பொழுது, நம்மளை ஏமாற்றும் பொழுது, நமக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்மளை சரியா புரிஞ்சிக்காம பேசும் பொழுது, நம்மளை அந்நியப்படுத்தும் பொழுது, நம் எதிரில் ரொம்ப சுயநலமா நடந்துக்கும் பொழுது, இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், இந்த மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த கதை வந்து திரைப்படமாவதற்காக ரொம்ப ஆர்வத்தோடு பாலுமகேந்திரா மகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. எழுத்தாளனுக்கு வந்து எழுத எழுத மெருகேறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனம். யாருக்குமே அவங்க தொழிலில் பழக பழக வந்து எல்லாமே வந்து கைவசப்படும். அதில் அவங்க வந்து பெரிய மாஸ்டர் ஆகுதுங்கிறது இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு சக்தி. ஒரு கதைட்டால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களை வந்து உங்கள் மனசை விட்டு அது வெளியேறவே கூடாது. சித்தர்கள் வந்து ரொம்ப மர்மமானவர்கள். அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது. அவங்க பிறந்த தேதி தெரியாது. ஒரு நேரம் அங்கே இருப்பாங்க, ஒரு நேரம் இங்கே இருப்பாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பங்கரையாக இருப்பாங்க, ஆனால் பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. எப்படி அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி வந்தது? இப்படி மறைந்திருப்பதை எப்பொழுதுமே தேடுவது அப்படிங்கிறது சுவாரஸ்யம். இந்து தமிழ் திசை வாசகர்கள், நேயர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் முதல் வணக்கம். இந்து தமிழ் திசை இணையதளத்தில் ரைட்டர்ஸ் டேபிள் என்கின்ற ஒரு வகைமைக்குள், ஒரு சட்டகத்துக்குள் தொடர்ந்து பிரபலமான எழுத்தாளர்களை, ஆளுமைகளை, படைப்பாளிகளை நாம் தொடர்ந்து நேர்காணல் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இலக்கிய விருந்தாக அமையப் போகிறது பிரபல எழுத்தாளர், சிந்தனையாளர், அற்புதமான படைப்பாளி, நல்ல மனிதர், இனிமையான பேச்சாளர், எழுத்தாளர் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை சந்தித்து ஒரு அற்புதமான ஒரு நேர்காணலை நிகழ்த்த இருக்கிறோம். வாருங்கள் வாசகர்களை, காண்போம் இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை, அவருடைய ஆளுமையை, அவருடைய படைப்பை, அவருடைய இனிய தேநீர் உரையாடலை. சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழில் வந்து கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து நீங்கள் இயங்கிகிட்டே இருக்கீங்க. தமிழ் வாசக பரப்பில் வந்து பெரும் ஒரு புகழையும் பெயரையும் பெற்றவர். நிறைய பேர் இந்திரா சவுந்தரராஜன் ஒரு பெண் பெயர், சுஜாதாவே ஒரு காலத்தில் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க, அவர் ஆண் தெரிகிறதுக்கு முன்னாடி. இந்த பேருங்கிறதுக்குள்ளார எப்படி சார் நீங்கள் வந்தீங்க, அதை சொல்லுங்கள் சார். நான் வந்து 1978 வருஷத்துலேருந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து 43rd வருடம் நான் எழுத தொடங்கி. நான் எழுத தொடங்கின காலத்தில் வந்து நிறைய மாத நாவல்கள், குறிப்பாக ராணிமுத்து, குமுதத்தில் மாலைமதி போன்ற நாவல்களெல்லாம் அப்போ வெளிவர தொடங்கியிருந்தது. அதில் வந்து ராஜேஷ்குமார், சுஜாதா, இந்துமதி, சிவசங்கரி இவங்க எல்லாமும் நிறைய எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது மாத நாவல் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு வடிவம் அப்போ தலையெடுத்து ஒரு பெரிய வரவேற்புக்குள்ளே இருந்தது. அப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வந்து எழுத வரேன். இப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் என்னென்னா, எனக்கு பெற்றோரிட்ட பெயர் வந்து சவுந்தரராஜன். எனக்கு என்னமோ சவுந்தரராஜன்கிற என்னுடைய பெயரில் எழுதினால் எந்த அளவிற்கு நான் வரவேற்கப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. அடுத்து ஏற்கனவே டிஎம் சவுந்தரராஜன் ஒருத்தர் இருக்கார், என் பேரை என் உன் பேர் என்னன்னு கேட்பாங்க. சவுந்தரராஜன் சொன்ன உடனே ஏ டிஎம்எஸ்ஸை ரிலேட் பண்ணி டிஎம் சவுந்தரராஜனா அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. அவர் பாடுவார், உனக்கு என்ன தெரியும் என்று கேட்பார்கள். இது வந்து ஒரு வழக்கம் எனக்கு. அதனால் பெயரை மாற்றிக்கொண்டு எழுதுவது அப்படிங்கிறது தான், புனைப்பெயர் வைத்து கொண்டு எழுதுவதுங்கிறது தான் எழுத்தாளர்களோட வழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள அழுத்தமாக இருந்தது. அதற்கு தோதா ரங்கராஜன் என்கிற சுஜாதா, பாலசுப்ரமணியன் என்கிற மகரிஷி, அதே மாதிரி மணியன் கூட அவருடைய சுருக்கமான பேர் தான், அவருக்கு வேறு பேர், பரணீதரன், இப்படி நான் கேள்விப்பட்ட எல்லா பேருமே புனைப்பெயர்கள் அந்த சந்தர்ப்பத்தில், குறிப்பாக புஷ்பா தங்கதுரை. அதனால் நிச்சயமாக நானும் புனைப்பெயர் வைத்து கொண்டால்தான் என்னை இந்த துறை கவனிக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஏற்பட்டிருந்தது. அப்போது சேலத்தை சேர்ந்த எழுத்தாளர் மகரிஷி, அவரை நான் அடிக்கடி சந்திப்பேன். அப்படி அவரை சந்திக்கும் பொழுது அவர் எதையாவது எழுதி கொண்டிருப்பார். நான் வந்த உடனே என்ன விஷயம் என்று என் கூட கொஞ்சம் நேரம் பேசுவார். அப்போ ஒரு அரைட்ராயர் பருவம், எனக்கு வந்து 20 வயசு. அதனால்
எங்கிட்ட என்ன அவர் ரொம்ப பொருட்படுத்தி பேச வேண்டிய தேவைகளெல்லாம் பெருசாக இல்லை. இருந்தாலும் எனக்கு வந்து நான் அடிக்கடி அவர் வீட்டுக்கு போகிறது, அவர் எழுதுறத பார்க்குறது, ஒரு அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். அப்போ அவருடைய நிறைய கதைகள் வந்து திரைப்படங்களாக வந்துன்றது. அதனால் அவர் அந்த திரை வெளிச்சம் கூட நான் அவரை ரொம்ப நெருங்கிறதுக்கு இன்னொரு காரணம். அப்போ ஒரு நாள் அவர்கிட்ட நான் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த மாதிரி நான் ஒரு குறுநாவல் எழுத போகிறேன், கலைமகள் நாவல் போட்டிக்கு அனுப்பலான்னு இருக்கேன் அப்படின்னு. அவருடைய கவனத்தை திருப்புவதற்காக அவர் வந்து அப்படியே பலே சபாஷ் எழுதுங்க அப்படின்னார். நாவலோட தலைப்பு அப்படின்னு கேட்டார். ஒன்றின் நிறம் இரண்டு அப்படின்னேன். அந்த தலைப்பு கேட்டவுடனே அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு இன்ப அதிர்ச்சின்னு சொல்லணும். தலைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னார். அப்புறம் நான் சேலத்தை மையமாக வச்சு தான் எழுத போகிறேன், நான் வந்து என் பேர்லேயே எழுதுறதா இல்லை புனைப்பேரில் எழுதுறதான்னு எனக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், புனைப்பெயர் வைத்துக் கொள்வது ஒரு வகையில் நல்லது. அப்போது உன் பேர் சவுந்தரராஜன், உன்னுடைய அப்பா அம்மா பேர் என்னன்னு கேட்டார். சொன்னேன், இந்த மாதிரி அம்மா பேர் இந்திரா, அப்பா பேர் பார்த்தசாரதி அப்படின்னு சொன்னேன். ஓ இந்திரா, உன் பேர் சவுந்தரராஜன், இந்திரா சவுந்தரராஜன், நல்லா இருக்கே இந்த பேரே வச்சுக்கலாமே அப்படின்னு இந்திரா சவுந்தரராஜன் அப்படிங்கிற ஒரு நாமகரணத்தை எனக்கு சூட்டினது வந்து மகரிஷி தான். அப்போது வந்து இந்திரா காந்தி அம்மையார் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டார். இந்தியா தான் இந்திரா, இந்திரா தான் இந்தியா அப்படிங்கிற ஒரு பெரிய முழக்கம் காங்கிரஸ் கட்சியில் இருந்தது. அதனால் இந்திரா அப்படிங்கிற பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காந்தம் இருந்தது. அதை பொருத்தி சொன்னார். நானும் வந்து அந்த பேரை வைத்துக்கொண்டு அந்த நாவலை எழுதினேன். அந்த நாவல் போட்டியில் எனக்கு தான் முதல் பரிசு. கலைமகள் குறுநாவல் போட்டியில் எனக்கு முதல் பரிசு. கிட்டத்தட்ட ஒரு 780 கதைகள் கலந்துக்கிட்டது, அதில் எனக்கு முதல் பரிசு. சென்டிமெண்ட்டாக எனக்கு அந்த பேர் அப்படியே நிலச்சி போச்சு. இடையில் இந்த அறிவிப்பை பார்த்தேன். பார்த்த உடனே அந்த தொகை 2000 ரூபாய் முதல் பரிசு. அன்றைக்கி அது வந்து ரொம்ப பெரிய பெரிய தொகை. நான்லாம் எனக்கு ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கிடச்சா ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருந்தேன். அதனால் அந்த தொகையும் ஒரு காரணம், நான் எழுதுவதற்கு அந்த தொகையும் ஒரு காரணம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதை யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை நான் வெளிப்படையாக சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கு வந்து நிறைய போட்டிகள் அறிவிக்கும் பொழுது பணத்தை எல்லாம் யாரும் ஒரு பொருட்டாக பெருசாக நினைக்கிறதில்ல. பணம் ஒரு பொருட்டு. அப்புறம் பணத்துக்காக எழுத வந்து அதற்கு பிறகு மெல்ல சுயதரிசனம் செய்து பணம் ஒன்று, பணம் வந்து ஒரு பெருசு இல்லை, பணங்கிறது ஒரு பார்ட் அப்படிங்கிறத பின்னாடி நான் விளங்கிக்கிட்டு, அதற்கு பிறகு நான் வந்து இப்போ எழுத்தில் பாரபட்சம் பார்க்குறது கிடையாது. சிற்றிதழ் பேரிதழ் அப்படின்னு கிடையாது. ரெண்டு எழுத்து என்கிட்ட கிடையாது. பணம் கொடுக்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட இல்லை. நான் வந்து இன்றைக்கும் வந்து நான் அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இலக்கியம் இலக்கியத்துக்காக அப்படிங்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். சார், லாசாரா ஒரு தடவை வந்து ஒரு இதழில் எழுதியிருந்தார், தானே தெரிவது தான் தரிசனம்னு. இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு காயினேஜ் பண்ணீங்க, புது வார்த்தை சுய தரிசனம்னு. இந்த சுய தரிசனம்ங்கிறதும் இப்போ போன கேள்விக்கான பதிலும் ஒன்று தானா சார், இல்லை வேறு வேறையா? இல்லை, நிறைய சுய தரிசனங்கள், அதில் அது ஒன்று. குறிப்பாக சொல்கிறது என்னோடய கருத்து என்னென்னா, வலிதான் வலிமை. நல்ல அனுபவங்களை விட கெட்ட அனுபவங்கள் நம்மளை ரொம்ப பெரிய அளவில் ஆளாக்குது. யாராவது நம்மளை அலட்சியப்படுத்தும் பொழுது, நம்மளை ஏமாற்றும் பொழுது, நமக்கு துரோகம் செய்யும் பொழுது, நம்மளை சரியாக புரிஞ்சிக்காமல் பேசும் பொழுது, நம்மளை அந்நியப்படுத்தும் பொழுது, நம் எதிரில் ரொம்ப சுயநலமாக நடந்துக்கும் பொழுது, இதெல்லாம் நம்மளை பாதிக்குது. அதே சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடம், இந்த மாதிரி நாம் நடந்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு ஏற்படுற அந்த வலி தானே எல்லாருக்கும் ஏற்படும். அதனால் நாம் அந்த வலியை பிறருக்கு தந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயதரிசனம் அந்த இடத்துல ஏற்படும். சார், இப்போ எங்களுடைய இந்த நேர்காணலில் தொடர்ந்து பல படைப்பாளிகள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். இதில் நாங்கள் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு வரைமுறை வச்சுருக்குறோம் சார். என்னென்னா, உங்களுடைய எழுத்து, உங்களுடைய நாவல் இன்றைக்கி அப்டேட்டாக இன்றைக்கி என்ன சிறுகதை இந்திரா சவுந்தரராஜன் எழுதியிருக்காருங்கிற வரைக்கும் வாசகர்களுக்கு தெரியும். ஆனால் இந்திரா சவுந்தரின் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, அதை எப்போ சந்திக்கும் போது கேட்கணும்னு நினச்சிட்டு இருப்பான் ஏதோ ஒரு வாசகம் எங்கேயாவது. அவர்கள் சார்பாக நான் நேர்காணல் பெய்கிறதான் இந்த இதனுடைய இது சார். அப்படி கேட்கும்போது இந்திரா சவுந்தரராஜன் எழுத்தாளர், மிகப்பெரிய படைப்பாளி, பெரிய நாவல்லாம் எழுதியிருக்காரு, நிறைய சினிமா பங்களிப்பு, டிவி சீரியல் இருக்குது. ஆனால் அவருக்குன்னு ஒரு வெவ்வேறு விதமான உணர்வுகள், அவருடைய காலநிலை, படித்தது, எங்கே வாழ்ந்தார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது சின்ன சின்ன செய்திகளும் கூட சின்ன சின்ன சந்தோஷங்களை தரலாம். ஆனால் சந்தோஷங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது சார், உங்களுடைய என்ன சார், உங்கள் இந்திரா சவுந்தரராஜன் எழுத்தாளர், என்ன சார் படித்தீங்க, எந்த ஊர் சார் நீங்கள்?
நான் சேலம், சேலத்தில் பாரதி வித்யாலயா மேல்நிலை பள்ளி, அதில் நான் எஸ்எஸ்எல்சி வரலும் படித்தேன். அதற்கு பிறகு பியூசி தபால் வழி கல்வி, அதற்கு பிறகு பிஏவும் தபால் வழி கல்வி. இடையில் நான் எனக்கு 20 வயசுலேயே வேலை கிடச்சிருச்சு. அதாவது 1980 எனக்கு டிவிஎஸ் சுந்தரம் ஃபாசனர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் எனக்கு வேலை கிடச்சிது. சேலத்திலேயேவா சார்? இல்லை, மதுரை. மதுரை. ஆமாம். அதாவது நான் பிறந்ததுலேருந்து 20 வருஷங்கள் தான் சேலம். அப்புறம் அதுக்கப்புறம் நான் மதுரைக்காரன். மதுரை. இப்போ இன்றைக்கி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிற இந்த நிமிஷம் வரையிலும் நானே மதுரையில்தான் நினச்சிட்ருக்கேன். உங்களுக்கு நான் வந்து மதுரைக்காரன் தான். வந்து அந்த இடத்துல மீனாட்சி என்ன ஆட்கொண்டாள்னு சொல்லணும். மதுரைக்கு நான் வந்துட்ட பிறகு அங்கே என்னை வந்து தொழிற்கல்வி, அதான் டிப்ளமோ கல்வி, டூல் அண்ட் டை மேக்கிங் அப்படின்னு எங்கள் நிறுவனத்துக்கு தேவையான ஒரு கல்விக்காக என்னை கேரளத்தில் இருக்கக்கூடிய NTTF நெட்டூர் டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட், அதுக்கு என்னை ட்ரைனிங் அனுப்பி அங்கே நாங்கள் வந்து அந்த டை மேக்கிங் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் அதை நாங்கள் படிச்சுட்டு வந்தோம். அது படிச்சுட்டு வந்து அதற்கப்புறம் என்னுடைய நிறுவனத்தில் நான் 20 வருஷம் 1980 to 2000 டூல் ரூம் அப்படிங்கிற ஒரு பிரிவில் நான் பணியாற்றினேன். சார், இந்த புது புத்தகத்தை வாங்கினோன்னு அதை விரித்து அந்த வாசனை பிடிக்கிற இயல்பு வந்து இன்றைக்கி 40 வயதை தாண்டிய எல்லோருக்குமே அந்த பழக்கம் இருக்குது. இந்த இளைய தலைமுறைகிட்ட அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. முதல் சிறுகதை உங்களுடைய முதல் படைப்பு அச்சில் வருது. அது அன்னைக்கு நீங்கள் அடைந்த பரவசம், அந்த மனநிலை, அந்த உணர்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நல்லா ஞாபகம் இருக்குது. 1978 May 11 கலைமகள் குறுநாவல் போட்டியில் எனக்கு பரிசு கிடச்சி அந்த புத்தகம் தபாலில் 1 கடைக்கு வந்துருச்சு. ஆனால் ரொம்ப தாமதமாக வந்து தபாலில் வந்தது. தபாலில் வந்ததை கூட நான் வந்து உடனே பிரிக்கலை. காலையில் வந்தது, வாங்கி போட்டுட்டு வெளியில் போயிட்டேன். நான் சாயங்காலம்தான் பிரித்து பார்த்தேன். பார்க்கும்போது அட்டைப்படமே என்னுடைய கதைக்கு தான். உள்ளுக்குள்ளே என்னுடைய பேரை போட்டு முகவரியை, வீட்டு முகவரியோடு கடிதத்தை எழுதியிருந்தார் ஆசிரியர். அந்த நாள் எனக்கு அதான் ஞாபகம் இருக்குது. என்னுடைய பிறந்த தினம் எப்படி ஞாபகம் இருக்குமோ அது மாதிரி May 11 எனக்கு வந்து மறக்க முடியாத ஒரு நாள். ரொம்ப அதீத பரவசம். அதாவது ஒரு நாளில் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவாங்கள்ல. ஆமாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண சவுந்தரராஜன், எழுத்தாளர் சவுந்தரராஜன் ஆன ஒரு நாள், ஒன் ஃபைன் மார்னிங். ஆமாம். ஒரு 1978 May 11 அந்த நாள் என்ன அப்படியே என்னை புரட்டி போட்டது. அதற்கு முன்பு ரொம்ப என்மேலே எனக்கு வந்து ஒரு பெரிய பிடிப்போ இதாக, இன்னும் சொல்லப்போனால் நான் எழுதி அனுப்பின அந்த கதையை நான் மறந்துட்டேன். ஏதோ ஒரு வேகத்தில் எழுதினேன், அனுப்பினேன், மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கு பரிசு கிடைச்ச உடனே தான் எனக்கு வந்து அது. அதுக்கப்புறம் என்னை என்னோட தொடர்ந்து எல்லா நிறைய வாசகர்கள் என்னை தேடி வந்து பார்த்தார்கள். ஏன்னா வீட்டு முகவரி போட்டதால சேலத்தில் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் வந்து என்கிட்ட பேசினார்கள். அந்த கதை வந்து திரைப்படமாவதற்காக ரொம்ப ஆர்வத்தோடு பாலுமகேந்திரா, மகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. பத்திரிகையில் பெரிய அளவில் விளம்பரங்கள் எல்லாம் வந்தது. எனக்கு எங்கிட்டேருந்து அந்த கதையை விலைக்கு வாங்கிட்டாங்க. முழு பணம் கொடுத்து எங்கிட்ட வாங்கிட்டாங்க. அதனுடைய திரைக்கதை அமைப்பு பணியெல்லாம் நடந்தது. அதுக்காக நான் சென்னைக்கு பல முறை வந்து பாலுமகேந்திரா சாரோடையும் மகேந்திரனோடையும்லாம் உட்காந்து நான் பேச நேர்ந்தது. வழக்கம் போல் நிறைய இந்த சினிமாவில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே எடுத்தடுப்பில் அப்படியே பொத்துன்னு கையில் கிடச்சிடுறதில்லை. எனக்கு எல்லாருக்கும் நேரிட்ட அந்த விபத்து எனக்கும் நேரிட்டது. எதனாலோ எப்படியோ ஒரு தேக்கம் ஏற்பட்டது. அப்புறம் அந்த கதையை வந்து படமாக்குவது அப்படிங்கிறது நின்று போனது. இன்னி வரைக்கும் அது எதனால் நின்னதுங்கிறது எனக்கு அது காரணம் தெரியாது. ஆமாம், பல காரணங்கள், அதை வெளிப்படையாக என்னால் சொல்ல முடியாது சார். உங்கள்கிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதான்னு தெரியல. அதுமாரி நீங்கள் வச்சு கணக்கு வச்சுருக்கீங்களா வச்சிடலையான்னு தெரியல. எத்தனை சிறுகதை, எத்தனை நாவல்கள் சார், துல்லியமாக சொல்ல முடியுமா சார்? சொல்ல முடியும். நான் வந்து 750 சிறுகதைகளை நான் தாண்டிட்டேன். சிறுகதை தொகுப்பு மட்டும் 10 வெளிவந்திருக்கு. ஒரு தொகுப்பில் எப்படியும் 25-30 கதை இருக்கும். தொகுக்கப்பெறாத கதைகள் அப்படிங்கிறது நிறையா. தொடக்க காலத்தில் நான் பெருசாக சேமித்து வைக்கலை. நாவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். மாத நாவல்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 390 நாவல்கள் எழுதியிருக்கேன். பத்திரிகை தொடர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போது நான் வந்து எழுதிக்கிட்டு இருக்கிற தொடர் குங்குமத்தில் அரண்மனை குடும்பம் அப்படின்னு ஒரு தொடர், தினமலர் வாரமலரில் பணம் பகை பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர். இந்த 2 தொடர்களையும் சேர்த்து கணக்கெடுத்தால் 131 பத்திரிகை தொடர்கள் நான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கிறது. ஆமாம். புத்தகம் கணக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாக்கா 231 புத்தகம் எனக்கு இது வரல வந்திருக்கு. சார், இப்போ உங்களுடைய வாசகர்கள் வந்து தொடர்ந்து உங்களை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
இந்த உலகம் முழுதுமே தமிழர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் உங்கள் வாசகர்கள்லாம் இருக்காங்கல்ல சார், அவங்கள கேட்டாங்கன்னா இந்திரா சவுந்தரராஜன் படைப்புகளே உங்களுக்கு பிடித்ததுன்னா ரொம்ப அதிதீவிரமான வாசகர் வந்து ஏங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க, வெள்ளப்பிள்ளையாரை எந்த பக்கம் கிள்ளித்தினாலும் இனிக்குங்கிறது மாதிரி அவருடைய எல்லா கதையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இல்லை பதில் சொல்ல முடியாமல் தப்பிக்கிறதுக்கு இந்த பதிலாக வச்சுருப்பாங்க. ஒரு சிலவர் கரெக்டாக இந்த நாவல் தான் சார், மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இது தான் சார் அவரோட ஹைலைட்டும்பாங்களே சார். இந்திரா சவுந்தரராஜன் என்கிற படைப்பாளிக்கு இத்தனை நாவல் இத்தனை சிறுகதை இருக்குல்ல சார், என் மனசில் நிற்கிறது எல்லாம் நிற்கிது. ஆனால் உச்சாணி கும்பல கோபுரம் மாதிரி இருக்கிறது இந்த கதை தான், இந்த நாவல் தான். எழுத சொல்லுவீங்க சார் நீங்கள்? நீங்கள் வாசகர்கள்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது. என்ன காரணம்னா நான் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளன் ரொம்ப தர்ம சங்கடப்படுத்துகிற ஒரு கேள்வி அது. ஏன்னா கதைக்கு தகுந்த, அதாவது விதைக்கு தகுந்த கதை. நான் எந்த விதையை வந்து நிலத்தில் போடுறேனோ அதுக்குண்டான மரம். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான கரு, அந்த கருப்பொருளுக்கு மிஞ்சி அதுக்குள்ளே ஒருத்தர் ஒன்றும் பண்ணிட முடியாது. சில கருப்பொருள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும், அது வந்து அதனால் அது ஒரு ஆலமரமாக வளரும், கிளைகள்லாம் பறப்பும், பூக்கும், காய்க்கும், கொட்டும். சிலது கீரை செடி மாதிரி மறுநாளே முளைச்சிரும், ஆனால் அதுக்கு அவ்வளோதான் உயரம், தட்டி எழுப்பி அதை மரமாக்கலாம் முடியாது. அதனால் அது வந்து தாழ்ந்தது, அப்படியே பூத்து குலுங்கிறதுனால இது வசந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இருந்தாலும் ரொம்ப அதிக கவனம் எடுத்து, ரொம்ப அதிக உழைப்பு எந்த கதை பெற்றது, எனக்கு தெரிந்து வாசகர்கள் என்னுடைய கதைகளில் எதை ரொம்ப விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு 10-15 நாவல்களை சொல்லலாம். எங்கே போனாலும் அதை வந்து அவர்கள் என்கிட்ட ரெஃபர் பண்ணி என்கிட்ட பேசுவாங்க. நேற்று கூட ஒரு புத்தக நிகழ்ச்சி, அதில் நான் கலந்துக்கிட்ட வெளியில் வந்தபோது ஒரு பெண்மணி ரெண்டு பேர் வந்து என்னை சந்தித்தாங்க. உங்களை வாழ்க்கையில் உங்களை பார்க்க மாட்டோமான்னு இருந்தேன், இன்றைக்கி பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்படியெல்லாம் தரிசனம் பண்ணுறதுக்கு இல்லாத கடவுளா நான் என்னங்க அவ்வளோ பெரிய ஆளே இல்லையே, என்னை பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னேன். இல்லை சார், எங்களுக்கு வந்து நான் வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது, ஒவ்வொரு நாளும் உங்கள் புத்தகத்தை படிக்கும்போது நாங்கள் நினச்சிப்போம், லெண்டிங் லைப்ரரியிலேருந்து உங்கள் புத்தகங்களை நான் எடுத்துகிட்டு வருவேன், எனக்கு வந்து உங்களுடைய எல்லா புத்தகங்களுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி சொன்னாலும் கூட அவர்கள் வந்து ஒரு 4-5 புத்தகங்கள், குறிப்பாக சிவமயம், எங்கேயன் கண்ணன், ரங்கநதி, கிருஷ்ணதந்திரம் அப்படின்னு அவங்க வந்து இந்த கதை தலைப்புகளெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கப்புறம் அஷ்டமா சித்து அப்படிங்கிறத வச்சு நான் வந்து 8 நாவல்கள் எழுதியிருக்கேன், அது வந்து ஒரு பெரிய ஹிட் எனக்கு. அப்புறம் சித்தர்களை வைத்தும் சிவனை வைத்தும் நான் எழுதின எல்லாமே சூப்பர் டூப்பர் சக்ஸஸ், அவைகள் எல்லாமே ரொம்ப வெகுவாக வாசிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வந்து சமீபத்தில் நான் எழுதின, விகடனில் எழுதின இறைவிதிர் காடு வந்து ஒரு எனக்கு ஒரு ட்ரெமண்டரஸ் ஹிட். நிறைய ஒரு நாளைக்கு ஒருவராவது என்னை சந்திக்கும் போது இறைவிதிர் காட்டை பற்றி என்கிட்ட பேசுவார். அதே மாதிரி நந்திபுரம் பிஞ்சி ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் எல்லா எழுத்தாளர்களோடையும் சேர்ந்து ஒரு, அதாவது எங்களை ஒரு 10 எழுத்தாளர்களை இறக்கி ஓட விட்டாங்க. இன்னது தான் எழுதணும், இப்படி தான் எழுதணும்னு அவங்க எதுவுமே எங்களுக்கு கண்டிஷன்லாம் போடலை. ஆனால் நாங்களே ஒருத்தரோட ஒருத்தர் ஓடுறோம், அப்போ நம்மளை ஒருத்தர் விஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு சின்ன ஒரு போட்டி எல்லாருக்குமே இருந்தது. அதில் நானும் ராஜேஷ்குமாரும் 2 மில்லியனை தாண்டினோம். 2 மில்லியன் வாசக சந்திப்பு இருக்கு இல்லையா, அவைகளை நாங்கள் கடந்தோம். கடந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பார்வை கிடைச்சது, நந்திபுரம் அப்படிங்கிற ஒரு தொடர். அதுவும் வந்து சமீபத்தில் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. இப்போ நான் குங்குமத்தில் தொடங்கியிருக்கிற அரண்மனை குடும்பமும் பெருசாக பார்க்கப்பட்டு நிறைய அன்பர்கள் என்கிட்ட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றாங்க. சார், இந்த முதல் கதை எழுதிய அன்றைக்கு இருந்த மனநிலை, இன்றைக்கி பணம், பகை, பாசம், அரண்மனை குடும்பம் எழுதிட்டுருக்கு, இந்த காலகட்டத்துக்கு இடையில் நிறைய வெளிப்புறச் சூழல் வந்து மாறியிருக்கும், அகச்சூழல் உங்களுக்கு மாறியிருக்கா சார்? இல்லவே இல்லை. அன்றைக்கு என்ன மனநிலையில் நான் இருந்தேனோ அந்த மனநிலை துளி கூட எனக்கு மாறலை. அன்றைக்கு இருந்த அந்த மாணவ எண்ணம் இருக்கு இல்லையா, அது எழுத உட்காரும் பொழுது ரொம்ப பிரமாதமாக வரணும், நல்லா வரணும், வந்து நமக்கு எல்லாம் வந்துருச்சு, நம்மளை இனிமேல் அசைச்சிக்க ஆள் இல்லை, இது மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்கு துளி கூட ஏற்பட்டதில்லை. பயம் பயம் பயம், பயத்தோடு தான் ஒவ்வொரு படைப்பையும் நான் எழுதுகிறேன். நல்ல கருத்துக்களை சொன்னால் ரொம்ப சந்தோஷம். பொதுவாக எழுதி கொண்டிருக்கும் பொழுது பெரிய விமர்சனங்களை நான் சந்திக்கிறதில்ல, எழுதி முடித்து புத்தகமாக வந்த பிறகு கூட நான் பெருசாக சந்திக்கிறதில்ல. ஆனால் சில காலம் எழுதி முடித்து 1-2 ஆண்டு கழித்து எனக்கு நான் சந்திக்கிற விமர்சனங்கள் இருக்கு இல்லையா,
அப்போ தான் இந்த கருத்தெல்லாம் ஏன் எனக்கு அன்றைக்கே தெரியல அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. அதனால் நான் வந்து என்ன இன்றைக்கும் ஒரு மாணவனாக நினச்சி தான் எழுதுகிறேன். ஆனால் எழுத்தாளனுக்கு வந்து எழுத எழுத மெருகேறுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனம். யாருக்குமே அவங்க தொழிலில் பழக பழக வந்து எல்லாமே வந்து கைவசப்படும். அதில் அவங்க வந்து பெரிய மாஸ்டராகுதுங்கிறது இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு சக்தி. சரி சார், நீங்கள் சிறுகதை ஆரம்பத்தில் எழுதும்போது நம்ம இப்படி எழுதணும், இந்த குறிக்கோளோடு எழுதணும், இந்த வகைமை இந்த சட்டகத்துக்குள்ளார் நம்ம பூந்து புறப்படணும்னு நினச்சிங்களா சார்? இல்லை, எனக்கு சொல்லித்தர்றதுக்கும் ஆள் இல்லை, நானும் அப்படியெல்லாம் எழுதலை. கருப்பொருள், நம்ம எந்த கருப்பொருளை எடுத்துக்கிறோமோ அந்த கருப்பொருளை ஒட்டி கை போனது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய தொடக்க காலத்து சிறுகதைகள் வந்து நல்ல கதைகள்னு நான் சொல்ல மாட்டேன், செய்த கதைகள். என்னை காதை திருகி எனக்கு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஒரு கதைட்டால் அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களை வந்து உங்கள் மனசை விட்டு அது வெளியேறவே கூடாது. இப்போ நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் கண்ணதுக்கு ஒரு பாம்பை பார்த்துடுறீங்க, அல்லது ஒரு மாடியிலிருந்து கீழே விடுறீங்க, அல்லது ஒரு பெரிய விஐபியை சந்தித்து கை கொடுக்குறீங்க, இதெல்லாம் சாகரவரில் உங்களுக்கு நினைவு இருக்கும். அதுபோல் ஒரு வாசகன் தான் படிக்கிற சிறுகதையும் நினைவில் இருக்கணும். அந்த சிறுகதை நல்ல சிறுகதையாக இருந்தால் முடியும். இப்போ என்ன சொல்லப்போனால், நான் வந்து சிறந்த எழுத்தாளனாக வர்றதுக்கு ஒரு சின்ன உந்து சக்தி அப்படி ஒரு சிறுகதை தான் இருந்தது. பா ஜெயபிரகாசம் அவருடைய ஒரு சிறுகதை இருளுக்கு இழுப்பவர்கள், சிகரம் அப்படிங்கிற பத்திரிகையில் வந்திருந்தது. இருளுக்கு இழுப்பவர் இழுப்பவர்கள் அப்படின்னு, அது எழுத்துக்கு இவ்வளவு சக்தியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எனக்குள்ளே எழுப்பி என்னை பிடிச்சி ஒரு உந்து சக்தியாக என்னை தள்ளினது. நான் இழுக்கப்பட்டதெல்லாம் இடது சார்பு எழுத்தால, ஆனால் நான் எழுதுவதெல்லாம் வலது சார்பு எழுத்து. நான் கொஞ்சம் விசித்திரமான கலவை, ஆனால் எனக்குள்ள இடது சார்பு சிந்தனைகளும் இடது சார்பு கேள்விகளும் நிறைய உண்டு. ஆன்மீக கதைகள் நான் எழுதினால் கூட அந்த ஆன்மீகத்துக்குள்ளே இடது சார்பாளர்கள் வந்து தங்களுடைய கேள்விகளை கேட்பார்கள். கேட்டு அப்போ தான் அந்த கதைக்கு பலம். என்னுடைய கதைகள் மிக அதிகம் வரவேற்படுவதற்கு காரணம், நான் டிபேட்டபிளாக அதை வச்சுருக்கேன். நான் வந்து மனம் திறந்து நான் அவைகளை பாரபட்சம் இல்லாமல் அணுகிறேன் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதனால் இதில் ரொம்ப நான் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, சிறுகதைகள் நான் வந்து இப்போ தான் நான் நல்ல சிறுகதைகளை எழுத தொடங்கியிருக்கேன். என்னுடைய தொடக்க கால கதைகள் மேலே எனக்கே வந்து ஒரு மாற்று கருத்து உண்டு. அதாவது, பொழுது போவதற்கு எழுதுவதுங்கிற வகையில் நான் எப்பொழுதுமே தப்பு பண்ணதில்லை. பொழுது போவதற்கு பயன்படுவதோடு மேம்படுத்துவது அப்படின்னு ஒன்று இருக்குது. மேம்படுத்துவது அப்படின்றத சிறுகதைகளால் தான் செய்ய முடியும். ஏன்னா சிறுகதைகளை மிக அதிகம் பேர் படிக்கிறாங்க. நாவல்களை வந்து, ஏன்னா ஒரு நாவலை படித்து முடிக்கிறதுக்கு பல மணி நேரம், சிறுகதையை போகிற போக்கில் ஒரு பஸ்ஸில் காரில் அப்படி உட்கார்ந்த நிலையில் ஒரு 15 நிமிஷத்தில் அதை படித்து முடிச்சிடலாம். அதனால் அது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, எளிதாக சாப்பிட்ற ஒரு உணவு மாதிரி. அப்போ அதில் நாம் நிறையா சாதிக்க முடியும், அதில் வந்து மிகப்பெரிய உயரங்கள் செல்ல முடியும். ஆனால் நீங்கள் வந்து கணிஞ்சிருக்கணும், நீங்கள் ரொம்ப பக்குவப்பட்டிருக்கணும், ரொம்ப நீங்கள் வந்து நிறையா நீங்கள் முதல்ல நிறையா வாசித்து உங்களுக்குள்ளே வந்து நிறைய எல்லா விதமான ரசவாத மாற்றங்களும் உங்களுக்குள்ளே நிகழ்ந்திருக்கணும். இதெல்லாம் நிகழ்ந்திருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல படைப்பு நமக்குள்ளே வரும். நீங்கள் அந்த மாதிரி ஆயிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தென்படுகிற காட்சி இருக்கு இல்லையா, நம்மளை சுற்றி நிறைய சம்பவங்கள், அதில் நிறைய ஒளிவு மறைவுகள், நிறைய பல பல வினோதமான வண்ணங்கள், இதெல்லாம் நம்ம கண்களுக்கு புலப்பட்டு ஒரு கிள்ளு கிள்ளும். நம்மளை ஒன்று கிள்ளிடுச்சின்னு சொன்னால் மற்றவனையும் அது கிள்ளும் கிள்ளும். ஆமாம், அப்போது அந்த கிள்ளெல்லாம் அப்படியே கடத்துறது இருக்கு இல்லையா, அது சிறுகதையால் தான் முடியும். சார், இப்போ சுந்தரா சவுந்தரராஜன் சார்னு சொன்னால், அவர் ஒரு 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 வகைமையான எழுத்தாளர், அமானுஷேர எழுத்தாளர், மற்ற எழுத்தாளர்களை பொழுதுபோக்கு எழுத்தாளர்களை விட ஒரு மேம்பட்டவர், வேற ஒரு வகையில் அவருடைய ஜானர் வந்து வேற மாதிரியாக போயிட்டுருக்கு. இப்படி இந்த அமானுஷியம் புதிய வகையான இதை வந்து தமிழுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம், அந்த பாதைக்குள்ளே எப்படி சார் நீங்கள் நுழைஞ்சிங்க, எப்போ நுழைஞ்சிங்க, எது காரணமாக இருந்தது சார் அது? இல்லை, இது வந்து என்ன சொல்கிறது, அதாவது நான் எழுத தொடங்கி, நான் எழுத தொடங்கினதெல்லாம் பரிசு வாங்கினதெல்லாமே சமூக படைப்பு. எனக்கே நான் இப்படி ஒரு மாற்றத்துக்கு உள்ளாவேங்கிறதெல்லாம் தெரியாது. என்ன, எனக்கு வந்து ஒரு கருத்து இருந்தது, அதாவது வெகுஜனத்தை போய் சேரணும். சிற்றிதழ்களில் எழுதி, நான் இப்போ சிற்றிதழ்களை எழுதிட்டு நான் இந்த இதழில் எழுதியிருக்கேன் ஒரு கதை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னால் அந்த புத்தகமே அவர்களுக்கு தெரியாது. அப்போது அதை எப்படி அவங்க படிச்சிருக்க முடியும்? என்னால் எனக்கு வந்து எழுத்தாளன்னா பிரபலமாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற அந்த அது ஒரு ஒளிவட்டம் இருக்கணுங்கிற ஒரு ஈர்ப்பு இருந்தது.
அதனால் வெகுஜனத்தை நோக்கி போகும்பொழுது சமூக கதைக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அடுத்தது மர்ம கதைகள் வந்து ரொம்ப எளிதாக பார்க்கப்பட்டது, அதுக்கும் நிறைய பேர் இருந்தாங்க. மர்மத்தில் நான் மாறுபட விரும்பினேன், அப்போ தான் நம்ம கவனிக்கப்படுவோம் அப்படின்னு. எந்த இடம் காலியாக இருக்குன்னு பார்த்தேன், அமானுஷ இடம் காலியாக இருந்தது. அங்கே போய் நான் உட்காந்துட்டேன், உட்காந்து எனக்குள்ளே நிறைய அமானுடத்தில் கேள்விகள் இருக்குது. இப்போ நான் கையில் மோதிரம் போட்டிருக்கேன், இந்த கல் இருக்குது, இதை போட்டுக்கிட்டால் நல்லதுங்கிறாங்க, இது உண்மையா பொய்யா, இதுவும் ஒரு அமானுடம் தான், இப்படி நிறையா கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை முன்வைத்து நான் வந்து ஒரு டிபேட்டபிளாக பார்த்து சிந்தித்து எழுதினேன். அப்புறம் சித்த புருஷர்கள், சித்தர்கள் வந்து ரொம்ப மர்மமானவர்கள். அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியாது, அவங்க பிறந்த தேதி தெரியாது, ஒரு நேரம் அங்கே இருப்பாங்க, ஒரு நேரம் இங்கே இருப்பாங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப பங்கரையாக இருப்பாங்க, ஆனால் பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. எப்படி அந்த சக்தி அவங்களுக்கு எப்படி வந்தது, அது நம்பக்கூடிய சக்தியா, நம்ப முடியாத சக்தியா, இப்படி மறைந்திருப்பதை எப்பொழுதுமே தேடுவது அப்படிங்கிறது சுவாரஸ்யம். அதுக்குள்ளே இயற்கையாகவே அது இருக்குது. அப்போது அதை ஒட்டி நான் படைப்புகள் பண்ண ஆரம்பித்தேன். ஆனந்த விகடனில் வந்து முதல்ல தேவியில் பண்ணினேன், பெரிய வெற்றி. அப்புறம் ஆனந்த விகடன் தான் எனக்கு ஒரு பெரிய வாசலை அமைத்து கொடுத்தது. கோட்டைப்புறத்து வீடு, ஐந்து வழி மூன்று வாசல், ரகசியமாக ஒரு ரகசியம். இந்த கதைகளெல்லாம் வந்து பெரிய வெற்றி பெறுவதற்கு ஆசிரியரும் ஒரு காரணம், பாலசுப்ரமணியன் சார், அவரும் ஒரு பெரிய காரணம். அவர் டிஸ்கஸ் பண்ணுவார், இதை இப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவார், தவறாக போக விடமாட்டார். ஒரு ரதத்தில் சாரதி எப்படி முன்னாடி உட்காந்து ரதத்தை செலுத்துகிறான், அந்த மாதிரி வழி நடத்தினார். அவரோட பேசி கதைகள் செய்ததெல்லாம் வந்து ஒரு பொற்காலம் வந்து, மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் அவர் எனக்கு கொடுத்தார். அப்போது எனக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா, நான் ரொம்ப பரபரப்பான, எந்த இதுவரையும் யாரும் தொடாத ஒரு களத்தில் கதை எழுதுகிறவன் அப்படிங்கிற ஒரு பேர் எனக்கு ஏற்பட்டது. அப்படி இந்த என்னுடைய களத்தில் வந்து யாரெல்லாம் இதுக்கு முந்தி இயங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, ராக்கி ரங்கராஜன் சில கதைகள் எழுதியிருந்தார், ஜாவர் சீதாராமன் சில கதைகள் எழுதியிருந்தார், அவ்வளோதான். மற்றபடி அந்த களம் காலியாக இருந்தது. அதில் எனக்கு வெற்றி கிடைச்சது. விகடனில் எழுதின ரகசியமாக ஒரு ரகசியம் தான் மர்மதேசமாக வெளிப்பட்டது. மர்மதேசத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிது. இந்த மர்மதேசங்கிற தலைப்பு வந்து நான் வச்சது இல்லை, பாலச்சந்திர சார் வச்சது.